ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்டேட்ஸில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 3 இயர் எல்எல்பிக்கான சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கவுன்சிலிங்க்கு வந்து எப்படி வந்து நம்ம டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும். மெயில் வந்தவங்க அக்டோபர் 17 நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து அப் டு இண்ட வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில் நீங்கள் வந்து 3 இயர் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்காக தனியாக வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சாச்சு, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் வந்து முடிஞ்சாச்சு. அதை தாண்டி வந்து மாம் கவுன்சிலிங்க்கு உண்டான ப்ரைவேட் லா காலேஜுக்கு உண்டான கவுன்சிலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சாச்சுங்க. இப்போதைக்குன்னு வரக்கூடிய ஃபியூச்சரில் வந்து எந்தெந்த டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து நடத்துறாங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா அது கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் தான் அலாட் ஆகும். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரிஃபரன்ஸ் சீட்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கேட்டிருக்காங்க. அந்த சீட்டை நீங்கள் வந்து எந்தெந்த காலேஜ்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுது, செகண்ட் தேவைப்படுது, அதை நீங்கள் மேனுவலாக வந்து டைப் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜில் இருந்து மட்டும்தான் வந்து சீட் வந்து அலாட் ஆகும், ப்ரைவேட்டில் வந்து அலாட் ஆகாது. சரிங்களா, அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மெயில் அப்படிங்கிறது நேற்று உங்களுக்கு வந்து வந்திருக்கும். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான மெயில் தான் இது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, அப்படி இல்லைனா ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டு, உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்களுடைய டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், உங்களோட ஃபாதர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சிருப்பீங்க. இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி என்ன பண்ணிக்கணும்னா ஆன்லைனில் அப்லோட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், அந்த மெயிலுக்கு கீழே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த பேஜுக்குள்ளே வருவீங்க. இந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு இடத்துல லாகின் பண்ணிக்கோங்க. இந்த லிங்குக்கான இந்த வெப்சைட்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துறேன், அங்கே போயிட்டும் கூட நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம ஒரு ஓகே ஒன்ஸ் வந்து உள்ள நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல நார்மலாக காமனாக கவுன்சிலிங்கில் வந்து என்னென்ன கேட்பாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸஸாக வந்து ஒரு 2 டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க. அது லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஒன்று வந்து அப்லோட் பண்ணணும். அதை தாண்டி வந்து ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜே கொடுங்க. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 1 or 2 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அந்த சீட்ஸ் வந்து யாருக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஃபில் பண்ணுறாங்க. இப்போதைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டேஸில் நேற்று இன்னைக்கு நாளைக்கு இந்த 3 டேஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அக்டோபர் 17 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக பண்ணி முடிச்சிங்கன்னா அடுத்த ஒரு 2 டேஸில் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்துடும், அலாட்மெண்ட் மெயில் வந்துடும். நீங்கள் வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு டேரெக்டாக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு டேரெக்ட் மெயில் வந்துடும். உங்களுக்கு வந்து கட் ஆஃப்னு சொல்லிட்டு தனியாக வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, இப்போ நம்ம 1 by 1 இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 10th மார்க் ஷீட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை 100 KB-லிருந்து 250 KB-க்குள்ள JPG ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இது அதாவது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய யூஜி கன்சல்ட் மார்க் ஷீட்டு, இது மொதல் ரெண்டுமே நீங்கள் வந்து JPG ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, அதாவது ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே PDF-ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜை நீங்கள் வந்து அப்லோட் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. TC-யுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரே பேஜாக போட்டு PDF-ல வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து 250 KB-க்குள்ள JPG ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணிக்கணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே வந்து 250 KB-க்குள்ள JPG ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் அந்த அனெக்ஸ்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100-300 KB-க்குள்ள PDF ஃபார்மெட்டில் வந்து அப்லோட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
100 250 KB குள்ள JPG ஃபார்மட்ல நீங்க அப்லோட் பண்ணனும். இது எல்லாமே ஒன்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா கரெக்ட்டா 1 பை 1 வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 10th மார்க் ஷீட் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சோ அப்படிங்கிற பட்சத்துல 10th மார்க் ஷீட் அப்படிங்கறத நம்ம டக்குன்னு உள்ள தூக்கி போட்டுக்கலாம். அதே மாதிரி 12th மார்க் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு அப்லோடு சக்சஸ்ஃபுல்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல உங்களுக்கு ஒரு ஐக்கான் வந்துச்சு, மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்லோட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்லோட் ஆகலாம் இந்த இடத்துல ரெட் கலர்ல காமிக்கும், நீங்க ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் 1 by 1 எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பாருங்க, நீங்க அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இந்த இடத்துல வந்து அப்லோட் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அப்லோட் ஆகும். ஸோ நீங்க வந்து அதையுமே நீங்க இந்த இடத்துல வந்து பாத்துக்கோங்க சரிங்களா. அப்லோட் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிஸ்டேக்காக பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் ஆகாது சரிங்களா. இப்போ ஒன்ஸ் வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிற இந்த டேபை வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டேஷ் போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். இதுதான் வந்து டேஷ் போர்டு. நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ் போர்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, அக்டோபர் 17 வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு 2 days உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். மெயிலுக்கு இன்டிமேஷன் மெயில் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டர் வந்து வந்திருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபர்தராக வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பெர்சனல் ஏதாச்சும் வந்து டிஎம் பண்ணுறதா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அட்மிஷன் ரிலேட்டடான என்ன ஹெல்ப்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சைடில் A to Z ஹெல்ப் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ் பண்ணிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அட்மிஷனுக்காகவே தனியாக வந்து ஒரு குரூப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ், எந்தெந்த டேட்டில் வந்து எந்த கவுன்சிலிங் வந்து நடத்துது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.